மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடந்ததாகவும் மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் சில மாணவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு குறித்து நீட் தேர்வு நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணையின் போது நீட் நுழைவுத் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தகவல் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 60 சட்டசபை தொகுதிகளும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதில் 46 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பீமா காண்டு மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநரை நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்கும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் பீமா காண்டு அருணாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சராக 3வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் 4வது முறையாக முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு நேற்று பதவியேற்றார். இதையடுத்து நேற்று மாலை தனது குடும்பத்தினருடன் சிறப்பு விமானம் மூலம் ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு வந்தார். இதையடுத்து இன்று காலை விவிஐபி பிரேக் தரிசனத்தில் சந்திரபாபு நாயுடு தனது குடும்பத்தினருடன் ஏழுமலையானை தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் பட்டு வஸ்திரம் மற்றும் பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். பின்னர் திருப்பதி கோவிலுக்கு சென்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், 2047 தெலுங்கு மக்கள் உலக அளவில் முதலிடத்தை பெறுவார்கள் என்றும் ஆந்திராவை நாட்டிலேயே முதல் மாநிலமாக மாற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்தில் உள்ள பெக்தா ஹாஜிபூர் கிராமத்தில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.